எல்லோருக்கும் வணக்கம். ரேவதி கிச்சன் கிரியேஷன்ஸ்குள்ளே உங்கள் எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கோலம். எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்கில் போகலாம். அதுக்கு தேவை கோலமாவு. இன்னைக்கு கோலம் வந்து ஃபஸ்ட்டு டைமாக உங்களுக்கு வந்து ரங்கோலி போட்டு காமிக்கலாம் அப்படின்னு. எந்த மாதிரி போடலான்னு நான் காமிக்கிறேன். இப்போ இப்போது இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு தடவை, இந்த ரெட்டை இழையாக போடுறதுக்கு, அதாவது ரெண்டு ஸ்ட்ரோக் அப்படி போடுறதுக்கு எப்படி போடணும்னு காண்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள் விரல் அமைப்பு இந்த மாதிரி வச்சுக்கணும். கோலமாவும் இதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி எடுத்துக்கணும். இந்த ரெண்டு விரல் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு கோலமாவு வச்சுட்டு இப்படி போடும்போது, இப்படி நகர்த்துட்டே வரும்போது இந்த விரல் கட்டை விரல் வந்து முன்னாடி நகர்ந்துட்டே வரணும். அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு விழும். தெரியுத போடுறது. எப்பவுமே சிங்கிள் ஸ்ட்ரோக் போடுறது காட்டிலும் டபுள் ஸ்ட்ரோக்கு விசேஷம். அதாவது டபுளாக போட வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் சிங்கிள் ஸ்ட்ரிங்லாம் பக்கத்து பக்கத்தில் இது மாதிரி நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து இந்த கோலத்துக்கு ஒரு மகத்துவம் நல்ல இதுவாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து இது இப்படி போடுறேன்.
சந்தர்ப்பம் கிடையாது. தீ சமையல் செய்கிறதுனா என்னென்ன பண்ணணும்னு சொல்லலாம், அதை பற்றின டிப்ஸு கொடுக்கலாம், குறிப்புகள். எவ்வளவு அழகான கோலம். பிரம்ம சரஸ்வதி இருக்கும் சத்தியலோகமும், மகாவிஷ்ணு மகாலட்சுமி இருக்கும் வைகுந்த லோகமும், பரமேஸ்வரன் பார்வதி இருக்கும் கைலாச லோகமும், இந்திரலோகம், அனைத்து லோகங்களையும் ஒருங்கே வர்ணிக்கும் இந்த அலங்கார கோலம் அற்புதமான கோலங்கள். கோலவிழி சித்தர் என்று ஒருவர் கோலங்களை வரையும்போது மனதுக்குள் கடவுள் நாமாக்களை உச்சரித்து கொண்டு இடும் எந்த கோலமும் அது அவர்கள் வாழ்வில் உச்சத்தை கொடுக்கும் என்று கோலவிழி சித்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி கோலவிழி சித்தர் கோலத்தை பற்றி சொல்லி இருப்பது அற்புதமான ஒரு அருமையாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கு. இற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் முந்தன்னோர் உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்சைவோம், மற்றினம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா என்று சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளும் சொன்னாள். அதுபோலவே இப்படியாக இந்த கோலம் வரையும் போது ஏழு பிறவிகள் கொண்ட ஒருவரது வாழ்க்கை உங்களுக்கு இதை பார்த்து கொண்டு வரும்போது தெரியும். வெளிச்சுற்று உள்சுற்று அனைத்து சுற்றிலும் பார்த்து வந்தால் உங்களுக்கு இதன் மகிமையும் அற்புதமும் தெரியும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ரங்கோலி டிசைன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிசைன். நீங்களும் எல்லோரும் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லி உற்சாகப்படுத்துங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு வரீங்க சமையல் ரெசிபிக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி கோலத்துக்கும் நீங்கள் நிறைய உங்களுடைய வரவேற்பு கொடுக்கணும்னு நான் கேட்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இதில் சந்திக்கலாம்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும், பெல் பட்டன் இது பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது சொல்ல அப்படின்னு தான். மீண்டும் ஒரு நல்ல ஒரு கோலம் டிசைனிங் சந்திப்பேன்னு சொல்லி ரேவதி கிச்சன் கிரியேஷன் நன்றி கூறி விடைக்கிறேன்.